ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்ஸ்? ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மாடி தோட்டத்தில் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து கலவை தயார் பண்ணுறது தான் போட்டுப்போம். ஏற்கனவே போட்டிருக்கேன் நான், நிறைய பேர் இன்னொரு தடவை காட்டணும்னு சொல்லுறதுனால நான் வந்து அதை இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், நான் வந்து இது மாட்டு சாணம், இதில் ஒரு பங்கு எடுத்திருக்கேன். இதே அளவு இதிலே இந்த இதாலே ரெண்டு பங்கு கொக்கோபிட் உரம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மண்புழு உரம் ஒரு பங்கு, செம்மண் ஒரு முக்கால் பங்கு அளவு தான் எடுத்திருக்கேன் நான். செம்மண் ஜாஸ்தி மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுனால ஜாஸ்தி தேவையில்லை மண். அதனால் எல்லாமே இந்த அளவில் ரெண்டு பங்கு கொக்கோபிட், ஒரு பங்கு மண்புழு உரம், இதிலே பாருங்கள் இது இது வந்து சாண உரம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பங்கு, அதில் கொஞ்சம் ஒரு பங்குக்கு கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்திருக்கேன் செம்மண். கொஞ்சம் கூட வந்து வேப்ப முன்னாக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். மேலாக உயிர் உரம்லாம் இருந்தால் போடணும், இல்லைன்னா நம்ம சாண உரம் போடுறதுனால இது கூட போதும். அப்புறமா நம்ம வெண்ணா போட்டுக்கலாம், உயிர் உரம்லாம் செடிகள் வளர வளர வேணா நம்ம கரைச்சி கூட விட்டுக்கலாம். இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, எங்கிட்ட இல்லை. நான் வந்து இப்போ சாண உரம் இருக்கேங்கிட்ட, அதனால் அதை யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து இப்போ ஒரு பாட்டுக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ரெண்டு பங்கு கொக்கோபிட், ஒரு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு இது சாண உரம். இல்லை உங்களுக்கு ஆட்டு எரு இருந்தால் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லது தான். அது அவ்வளோவா நிறைய போட்டதில் சும்மா கொஞ்சமாக கூட போட்டால் போதும். இதில் பாதி போட்டால் கூட போதும். அது ரொம்ப கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க, அதனால் அது கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். ஆனால் செடிகளுக்கு ரொம்ப நல்ல உரம், அதுவும் கூட அதுவும் கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு பதில் மாட்டு சாணமும் காஞ்சது தான் வேணும், அதுவும் கொஞ்சம் வேப்ப முன்னாக்குந்தான் போட்டிருக்கேன். எல்லாம் கலந்து இந்த பாட்டில் நிறச்சி ஒரு இது வைக்க போகிறேன். இப்போ சரி, உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு பாட்டு எதில் நீங்கள் வைக்கிறீங்களோ, ஒரு ஓட்டை இருக்கு நடையில் ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து ஃபுல்லாக நிறச்சிட்டு ஒரு முக்கால் பங்குக்கு நிறச்சா கூட போதும். ஃபுல்லாக வழி வழி அப்படின்னு கிடையாது. நம்ம அடிக்கடி தண்ணி விடுறது, உரமெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு போட்டுக்கலாம். உள்ளே அந்த மேல் லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இங்கே பாருங்க, இந்த லைன் வரைக்கும் நீங்கள் போட்டால் போதும். ஃபுல் வழி வழி விடணும்னு கிடையாது. ஏன்னா அப்பப்போ நம்ம நிறைய உரங்கள்லாம் மேலே மேலே போடுவோம், அது கொஞ்சம் இடம் விட்டுட்டு போட்டால் கூட போதும். அப்படி போட்டு நிறச்சிட்டு நம்ம செடிகள் எடுத்து வைக்கலாம். எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் வந்து இதில் ஃபுல் இந்த மாதிரி நிறச்சாச்சு, முக்கால் அளவுக்கு நிறச்சாச்சு. இதில் வந்து நான் வந்து இந்த கொடி அவர் அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் எடுத்து வைக்க போகிறேன் பாருங்க. இது வந்து கொடி அவர் இதுதான் இதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு இடமா பார்த்து செட் பண்ணி அதில் எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு செடியை எடுத்து இன்னொரு பாட்டில் மாற்றி வைக்க போகிறேன். இந்த பாட்டில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அது இதையும் எடுத்து நான் வைக்க போகிறேன். இதை வந்து கொடி பீன்ஸ்னு நினைக்கிறேன். கொடி பீன்ஸ் கொடியவரை ரெண்டும் போட்டிருந்ததில் இலையை பார்க்கும்போது கொடி பீன்ஸ் மாதிரி தெரியுது, இல்லை எதுவும் கொடி அவரையான்னு தெரியல. கொஞ்சம் கூட பெருசானா தெரியணும், இலை சுருண்டிருக்கு சிலதெல்லாம் தெரியல. கொஞ்சம் கூட வந்ததுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போ இதை வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு எடுத்து அப்படியே நம்ம இதுக்குள்ளே வைக்க வேண்டியதுதான் பாருங்க. அப்படியே இதுக்குள்ளே அந்த மண்ணோடவே அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து அதுக்கப்புறம் மேலே மேலே நீ உரமெல்லாம் போட்டுகிட்டே தான் இருப்போம், தண்ணி விடுவோம், அமுங்கின்றதாக இருக்கும். அப்புறம் மேலாக மேலே மேலே நம்ம எல்லாம் போட போட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தண்ணியும் தெளிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். எப்பயுமே நம்ம உரம் போடுறது பின்ன வேறு நாற்று மாற்றி வைக்கிறது எல்லாம் வந்து சாயந்தர நேரத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாடாமல் நல்லா வந்துட்டுருக்கும். ஓகே, நம்ம இனி இதே மாதிரி எல்லா பாட்டெல்லாம் மாற்றி நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்குள்ளே வந்து நம்மளோட கொத்தமல்லியெல்லாம் பாருங்கள் நான் போட்டேன், இப்படி சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் கொத்தமல்லி போட்டிருந்தேன், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இனி கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது, இனி நாளைக்கு தான் பண்ணணும். அதெல்லாம் நீதிக்கு வச்சது, நீதிக்கு இங்கே போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா காற்று வேணாம். இதுலேயும் கொத்தமல்லி போட்டிருந்தேன் நானா வர்றது. இதில் வந்து நான் குடமிளகா போட்டிருந்தேன்னு சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் பார்த்துருப்பேல போட்டிருக்கேனே, அதுவும் வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் மாற்றி வைக்கணும். இனி வந்து இந்த வெள்ளை அகத்தி மாற்றி வைக்கணும். இதெல்லாம் வந்து குண்டு மிளகா, வெள்ளை அகத்தி மாற்றி வச்சுட்டு குண்டு மிளகா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட பெருசானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மாற்றி வைக்கிறேன். மண் கலவையெல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாற்றி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா பெருசாகணும், இந்த மிளகா முதல்ல
அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று அப்படியே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸ் நல்லா பெருசாக நல்லா பூக்குறது, நல்லா ஒரு பிங்க்கு. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பொத்தி செடிகள் உள்ளது. வந்து இதே மாதிரி நான் எல்லாமும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மண்கலவை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், இதே மாதிரி போடுங்க, கண்டிப்பாக நன்னா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.